Hello friends, welcome to makkalsevai channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீனா India Post Officeல இருந்து postman and mail guardக்கான ஒரு புதிய recruitment rules வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னமான engagement கொடுத்திருக்காங்க, எவ்வளவு vacancy கொடுத்திருக்காங்க அத பத்தின full information தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. Okay, first இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். In the website, update கடைசியா வந்து ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க பாருங்க revision of department of postman and mail guard recruitment rules னு அந்த ஆப்ஷன் நீங்க வந்து click பண்ணா போதும் இந்த மாதிரி ஒரு PDF உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும். ஓகே, Government of India Department of Post வந்து அந்த PDF வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு வந்து பாத்தீனா postman and mail guard recruitment கான ஒரு புதிய rules வந்து கொண்டு வந்திருக்காங்க. revised rules வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்திருக்காங்க. Notice to stock holder, அது stock holder இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இப்போதைக்கு நாங்கள் வந்து போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிக்க போகிறோம். அந்த போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான ஜாபை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நாங்கள் ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த ரெக்யர்மெண்ட் பார்த்தினா ஒரு புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃப் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, இந்த ரிவைஸ்டு ரூல்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் இருக்குது, ஏதாச்சும் நீங்கள் ஆப்ஜெக்ஷன் வந்து தெரிவிக்கணும், நீங்க வந்து தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஆர் ரிக்வெஸ்டட் டு கோ த்ரூ த டிராஃப்ட் ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் த ஃபர்னிஷ் தர் கமெண்ட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து பார்த்தா தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தா டைம் கொடுத்திருக்காங்க பாருங்க 15/11/2022 14/12/2022 டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தா இந்த புதிய ரூல்ஸ் என்ன அது வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கா இல்லையன்றதை அவங்க வந்து தெரிவிச்சு அதுக்கான கமெண்ட் வந்து தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போதைக்கு போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான ஜாப் வந்து பார்த்தா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதோட புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, குவாலிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்தா புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தா ஸ்டாக் ஹோல்டருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த புதிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து செட் ஆகுமா உங்களுக்கான கமெண்ட்ஸ் வந்து தெரிவிங்கன்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்து அது வரைக்கும் பாருங்க நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தா புதிய ரூல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. These rules may be called the Department of Postman and Mail Guard Group C கான ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படிச்சு பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான அது எவ்வளோ போஸ்ட் இருக்குது, இதுக்கான கிளாசிஃபிகேஷன் என்ன, எவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எவ்வளோ போஸ்டிங் இருக்குது, எல்லாமே வந்து பார்த்தா இந்த பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஓகே, அப்படியே கீழே வந்தால் லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஷெடியூல் கொடுத்துருக்காங்க, ரிவைஸருக்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட்மேனுக்கான பதவி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 59,099 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேகன்சி வந்து பார்த்தா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, இதுக்கான கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பதவியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க குரூப் சி பதவியில் வந்து பார்த்தா ஆட் பண்ணுறாங்க. நான் கசட்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 3 உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் சேலரியை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நான் செலெக்ஷன் போஸ்டிங்கை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து போஸ்ட்மேனுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அந்த வேலைக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசி டிசபிலிட்டி பர்சன் எக்ஸர்விஸ்மென் அவங்க எல்லாருக்கையும் வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த மாதிரியான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்ட்மேன் ஜாபை பொறுத்திருக்கும் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணவே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் 12th பாஸ் பண்ணி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா கிராமீண் டக் சேவாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது ஜிடிஎஸ் போஸ்ட் வந்து இப்போ நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் 10th குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக எந்த ஒர்க்குமே பண்ணாத ஒரு ஃப்ரெஷர்ஸாக அப்ளை பண்ணினா உங்களுக்கு 12th தான் வந்து குவாலிஃபிகேஷனை வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் த கம்ப்யூட்டர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஓரளவுக்கு நாலேஜ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் ஹேவ் ஏ வேலிட் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2-wheeler அல்லது 4-wheelerக்கான லைசன்ஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துருக்குன்றதை தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தா இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்து மற்ற இன்ஸ்ட்ரக்ஷனாக உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெக்கமெண்டை பொறுத்த வரைக்கும் 25% வந்து பார்த்தா ப்ரொமோஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. மீதி இருக்க 50% வந்து பார்த்தா டைரக்ட் ரெக்கமெண்ட் வந்து பண்றாங்க. இந்த டைரக்ட் ரெக்கமெண்ட் மட்டும் தான் நம்ம எல்லாமே வரும். 50% வந்து பார்த்தா டைரக்ட் ரெக்கமெண்ட் மூலமா வந்து நிரப்பறதா வந்து இருக்காங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பதவி போஸ்ட்மேனுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. அதுக்கு அடுத்து மெயில் கார்டுக்கான பதவி கொடுத்துருக்காங்க பாருங்க. செகண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மெயில் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 1445 வேகன்சிஸ் வந்து பார்த்தா மெயில் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இதில் பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து பார்த்தா குரூப் சிக்கான பதவியாக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு 21,700 ரூபாயிலேருந்து 69,100 வரைக்கும் சேலரியாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதான். ஸோ சேம் ஏஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, சேம் குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு சேமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த அதாவது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ அதாவது அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து தேவைப்படன்றதை தெளிவாக வந்து கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ரெண்டு போஸ்டிங்குமே வந்து பார்த்தா சேமாக தான் உங்களுக்காக வந்து இருக்க போகுது. ஓகே, அதாவது இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா போஸ்ட்மேனுக்கும் சரி மெயில் கார்டுக்கும் சரி இப்போதைக்கு ஒரு ரெக்யூர்மெண்ட்கான ரூல்ஸை வந்து மாற்றி அமைச்சு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதிய ரூல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து பார்த்தா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஸ்டாக் ஹோல்டருக்கு ஓகேவான்ற மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓகே தான் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் புதிய ரூல்ஸ் தான். ஸோ ஏஜ் லிமிட்டாக தான் குவாலிஃபிகேஷனாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அல்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இதை மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக ஜனவரியில் உங்களுக்கான ரெக்யூர்மெண்ட் வந்து நிரப்பறதா இருக்காங்க. ஸோ ரெக்யூர்மெண்ட் அதாவது ஜனவரிலேருந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜனவரிக்கு அப்புறம் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லைன்னு இப்போயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கு மட்டும்தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டை எக்கச்சக்கமான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணாம். அது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். ஏன்னா அதில் வந்து பார்த்தா எந்தெந்த வேகன்சி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கோ அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா 2 லட்சத்திற்கு மேற்பட்ட வேகன்சி வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. அந்த 2 லட்சம் வேகன்சி வந்து பார்த்தா அடுத்த வருஷம் வந்து ஒவ்வொரு ரெக்யூர்மெண்ட்டாக கண்டிப்பாக வந்து நிரப்புவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா நிறைய வேகன்சி வந்து வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போதைக்கு மட்டும் போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டுக்கான ஜாபை பற்றி மட்டும் ஒரு புதிய ரிவைஸ்டு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.